ஜப்பான் சீனாவில் கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட சூழ்நிலைகளில் சிக்கி தவித்த இந்தியர்கள் உள்ளிட்ட 236 பேரை மத்திய அரசு பத்திரமாக விமானம் மூலம் மீட்டு வந்துள்ளது. சீனாவில் சிக்கி தவித்த 600 மேற்பட்டோரை ஏற்கனவே இந்தியா சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வந்தது. அவர்களுக்கு நோய் தொற்று இல்லை என்பது உறுதியானதை அடுத்து மனேசார் முகாமில் இருந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் வுஹானில் எஞ்சியிருக்கும் பேரையும் மீட்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான குளோப் மாஸ்டர் எனப்படும் பிரம்மாண்ட ராணுவ போக்குவரத்து விமானம் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா சார்பில் சீனாவில் கொரோனா வைரஸ் ஒழிப்பு நிவாரணப் பொருட்கள் 15 டன் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் மருந்து மற்றும் உபகரணங்கள் அடங்கும். இவற்றை சீன அரசு இன்று ஏற்றுக்கொண்டது. அந்த விமானம் அங்கிருந்து திரும்பும் போது வுஹானில் தங்கியிருந்த இந்தியர்கள், பங்களாதேஷிகள் உள்ளிட்ட 112 பேரை இந்தியாவுக்கு அழைத்து வந்துள்ளது. இவர்களையும் சேர்த்து 723 இந்தியர்கள், 43 வெளிநாட்டினர் சீனாவில் இருந்து 3 விமானங்களில் இதுவரை அழைத்து வரப்பட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு அனுப்பி வைத்த மருந்து பொருட்கள் நட்புறவு அடிப்படையில் வழங்கப்பட்டதாகவும், இரு நாடுகளுக்கிடையே தூதரக உறவு ஏற்பட்டு 70வது ஆண்டு கொண்டாடப்படும் நிலையில் சீனாவில் தொற்றுநோய் பரவல் பாதிப்பிலிருந்து உதவ இந்த மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்று கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு ஜப்பான் டைமண்ட் பிரின்சஸ் என்ற சொகுசு கப்பலில் சிக்கி தவித்த 119 இந்தியர்களையும், இலங்கை, நேபாளம், தென்னாப்பிரிக்கா, பெரு நாடுகளைச் சேர்ந்த 5 பேரையும் ஏர் இண்டியா சிறப்பு விமானம் புதுதில்லிக்கு அழைத்து வந்துள்ளது. இவர்கள் ராணுவ மருத்துவ சேவை பிரிவு மனேசரில் நிறுவியுள்ள முகாமில் 14 நாள் தனிமைப்படுத்தி வைக்கப்படுவார்கள் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த கப்பலில் இருந்த 138 இந்தியர்கள் உட்பட 3711 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இவர்களில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 16 பேர் ஜப்பானிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. எஞ்சியவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சீனாவில் கொரோனா வைரசால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2744 அதிகரித்துள்ளது. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 78497 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டு இஸ்லாமிய யாத்ரீகர்களை அனுமதிப்பதில்லை என சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வந்த 240 பேருக்கு கோவிட் 19 நோய் தாக்கியிருப்பது உறுதியானதை அடுத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மெக்கா, மெதினா, கபா ஆகிய புனித தலங்களுக்கு யாத்ரீகர்கள் செல்ல அனுமதி இல்லாததால் அவர்கள் கவலையடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து இன்று சவுதி செல்லவிருந்த 240 பயணிகளை சவுதி ஏர்லைன்ஸ் ஏற்றிச் செல்ல மறுத்துவிட்டது. இதேபோல் தென்கொரியா, அமெரிக்கா இடையே வருடாந்திர ராணுவ பயிற்சியும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு ராணுவ வீரர்களுக்கும் நோய் பாதிப்பு ஏற்படும் என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் புதிதாக 171 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1764 பேருக்கு இதுவரை நோய் பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நகருக்கு திரும்பிய 2 பேருக்கு கோவிட் 19 தொற்று அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தல் இருப்பதால் சிந்த் மற்றும் பலுஜிஸ்தான் மாகாணங்களில் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்த பரபரப்புக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் கொரோனா பரவும் என்பதை மறுத்திருக்கிறார். நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்க அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா்.